இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கத்துல சிம்பு நடிப்புல உருவாகி வர்ற மாநாடு படத்தோட இறுதி கட்ட படப்பிடிப்பு சென்னையில் இருக்க EVP ஃபிலிம் சிட்டியில நடந்துட்டு இருக்கு. நடிகர் சிம்பு, நாயகி கல்யாணி பிரியதர்சன், பிரேம்ஜி உள்ளிட்ட நடிகர்கள் படப்பிடிப்பு தளத்துல இருக்க பிரத்யேகமான புகைப்படங்கள் இணைய தளத்துல தாறுமாறா வைரலாகி வருது. மாநாடு அப்படிங்கிற ஹேஷ்டேக சிம்பு ரசிகர்கள் வெறித்தனமா ட்விட்டர்ல தெரிக்க விட்டுட்டு இருக்காங்க. தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி தயாரிப்புல வெங்கட் பிரபு இயக்கத்துல சிம்பு நடிப்புல உருவாகி வருது மாநாடு திரைப்படம். அரசியல் மாநாடு ஒண்ணுல அப்துல் காலிக் என்ன செய்ய போறாரு அப்படிங்கிற ட்விஸ்டோட இந்த படம் தயாராகி வருது. படப்பிடிப்பு தளத்துல சிம்பு இருக்க ஷூட்டிங் ஸ்பாட் ஸ்டில்கள்லாம் வெளியாகி இருக்கு. சிவகார்த்திகேயனோட ஹீரோ படம் மூலமா தமிழ் சினிமாவில் அறிமுகமானாங்க கல்யாணி பிரியதர்சன். சிம்புவோட மாநாடு படத்துலையும் இவங்க தான் ஹீரோயினாக நடிச்சிட்டு இருக்காங்க. பிரபல மலையாள இயக்குனர் பிரியதர்சனோட மகள் தான் கல்யாணி பிரியதர்சன். நாயகி கல்யாணி மற்றும் சிம்புவோட நண்பர்களான பிரேம்ஜி, அரவிந்த் ஆகாஷ் மற்றும் கருணாகரன் உள்ளிட்டோரோட சிம்பு எடுத்துக்கிட்ட ஃபோட்டோக்களும் வெளியாகி இருக்கு. இயக்குனரும் தயாரிப்பாளருமான சுரேஷ் காமாட்சி படப்பிடிப்பு தளத்தில் நடிகர் சிலம்பரசன் கூட பேசுகிறப்ப கிளிக் பண்ண ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் புகைப்படமும் சமூக வலைதளங்களில் தெரிக்க விட்டுக்கிட்டு இருக்கு. மாநாடு படம் இறுதிக்கட்ட படப்பிடிப்பை எட்டியிருப்பதால் தயாரிப்பாளர் ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்கார் அந்த புகைப்படத்தில். பிரபல நடன இயக்குனர் ஸ்ரீதர் மாஸ்டர் கூட நடிகர் சிம்பு கேரவனில் எடுத்துக்கிட்ட செல்ஃபி புகைப்படத்தையும் சிம்பு ரசிகர்கள் அதிக அளவில் ஷேர் பண்ணிட்டுருக்காங்க. மாநாடு படத்துக்காக ரொம்பவுமே ஆவலோட தாங்கள் காத்திருப்பதை தெரிவிச்சிட்டும் இருக்காங்க. இந்த ஆண்டு இறுதிக்குள்ள மாநாடு படம் திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றியை படைக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. சென்னை EVP ஃபிலிம் சிட்டியில் பிரம்மாண்ட மாநாடு ஸ்டேஜ் போட்டு இறுதிக்கட்ட படப்பிடிப்பை நடத்திட்டுருக்க நிலையில் நைட் ஷூட்டிங் அப்போ படப்பிடிப்பில் ஏராளமான ரசிகர்கள் சிம்புவை சந்தித்து செல்ஃபிகளை எடுத்திருக்காங்க. அந்த ஃபோட்டோக்களும் இணையதளத்தில் தீயாக பரவிக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும்.